நேர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள். வெல்கம் டு ஃபோகஸ். சார், டு ஸ்டார்ட் வித் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கோலி சோடா வந்து கொரியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வரைக்கும் போனதில் ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் ஆன் ஆர் பிஹாஃப். இப்போ இந்த ஒரு படம் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கோயம்பேட்டில் வாடுற 4 அடோலசன்ஸ் பசங்க, அவங்கள வச்சு ஒரு கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணுன்ற தாட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது லாங் பேக். நம்ம கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பித்த புதுசில் அங்கே போயிருந்தப்போ ஒரு படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பசங்க அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் போயிருந்தது வந்து ஒரு மார்னிங் 11 o'clock போல் சம்திங். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பையர்ஸ் வியாபாரிகள் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த டைம். அப்போது மேலே ஏறி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கடையில் மேலே ஏறி மாடியில் பார்த்தப்போ வரிசையாக இந்த பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 150-200 பேர் பயங்கர டயர்டாக, நாங்கள் வந்து அவங்களுக்கு நடுவில் நடந்து போகிறோம், அவங்களுக்கு தெரியவே இல்லை, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை, அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களாம் யாருன்னா, இந்த மாதிரி மூட்டை தூக்குற பசங்க, இவங்களுக்கு வீடு எங்கன்னா யாருக்கும் தெரியல, அட்லீஸ்ட் அவங்க பேர் என்னன்னா கூட யாருக்கும் தெரியல, அவங்க யார் என்னங்கிறத பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, அவங்களுக்கு வந்து நம்பர் அவ்வளோதான், வருவாங்க மூட்டை தூக்குவாங்க, ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு காசு அந்த மாதிரி. ஸோ இப்படி எந்த அடையாளமுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய மேன் பவர், எல்லாமே இளைஞர்கள், ஒரு 18 25-30 வயசுக்குள்ளே. ஸோ இவ்வளோ பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் யாருன்னே தெரியாமல் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்கங்கிறது வந்து ஒரு டிஸ்டர்பாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கான காலகட்டம் வரும்போது அதை அடையாளத்துக்காக தான் போராடிக்கிட்டே இருக்கும். பணம், கார், வீடுங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயந்தான். நாம் யார், நம்மளை வந்து ஒரு 4 பேருக்கு தெரியணும், நம்மளோட திறமை என்னங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அந்த அடையாளம் தான் வந்து நம்மளோட போராட்டத்தோட எல்லாத்தோட அடிப்படையாகவும் இருக்குது. அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஆழப்படுத்துறதுக்கும் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நடுவில் எந்த அடையாளமே இல்லாமல் இருக்க ஒரு 4 பேர், முதல் தடவை இப்படி ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துச்சுன்னா, நம்ம யார், நமக்கு எந்த அடையாளமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பண்ணது தான். பாரு, இது உங்களை மட்டும் போடுது தெரியலடா, உன்னை மச்சி வருது. ஹாய் Oh mama, what you gonna say? Yarakda. ATM. Oh mama, what you gonna say? Hello. 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 எப்படி இருக்கீங்க? இங்கேங்க, காதல் தோல்வியில் நைட்டு ஃபுல்லாக அவனும் தூங்கல, எங்களையும் தூங்கல. ஆமாங்க, இப்படிதாங்க, யாரை பார்த்தாலும் எது கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உளறாங்க. எனக்கும் புரியுது, நானும் அவர் வயசுதானே. பண்றது ஒரு செடியில ஒரு ஃப்ளவர், யூனோ. சரி வராதுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. பைய குடுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க. லொகேஷன் பாக்க போனப்போ ஒரு பெரிய ஒரு 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 ராட்சசனை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டுங்கிறது வந்து. ஏன்னா அங்கே யாருக்கும் யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லை, மூட்டை தூக்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இது இவங்களுக்கு நடுவில் நம்ம இவ்வளோ பெரிய கதை, ஏன்னா ஒரு 80% ஆஃப் த ஃபிலிம் வந்து மார்க்கெட் தான். எப்படி நம்ம ஸ்டேஜ் பண்ண போகிறோம், ஒரு 4 பேர் அங்கே இருப்பாங்க, இங்கே ஒரு கடை மூடி இருக்கும், அங்கேருந்து அவ காரில் வருவாங்க, இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்ன்றதெல்லாம் எப்படி நம்ம எடுக்க போகிறோம், இது வந்து எந்தளவுக்கு பாசிபிள்னே தெரியல. ரொம்ப பயமாக மிரட்சியாக இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி கதையை வந்து ஷூட்டிங் ஒரு செட் போட்டு தான் எடுக்கவே முடியும், பட் நம்ம படத்துக்கு அந்த பட்ஜெட்லாம் கிடையாது. ஸோ எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நான் ஃபைட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் அங்கே போயிடுவோம், உட்காந்து அப்படியே பேசுவோம், எந்த ஸ்ட்ரீட்டில் கடையை வைக்கலாம், எந்த இதில் இது வைக்கலாம், அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து முகம் இருக்குது, ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, சொன்னா அவங்களுக்கு காது கேட்குது, எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் நாங்களும் பார்ட் ஆஃப் த மார்க்கெட் மாதிரி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, நாங்கள் பாட்டுக்கு இங்கே வேலை செய்வோம், அவங்களும் வந்து அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்ல எடுத்த படமா அதுன்னு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆம்பியன்ஸ் தான், ஒரு 100 லாரி இருக்கும், அதுல மூட்டை ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான், எல்லாமே ரியல் டைமில் அவங்க நடந்துகிட்டே இருக்கும். ஒரு அட்மாஸ்பியர் நம்ம ஆளுங்களை வச்சு கிரியேட் பண்ண கூட அவ்வளோ லைவாக கிரியேட் பண்ணவே முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஜெல் ஆகிட்டோம் நான். ஓகே, ஸோ நீங்கள் அந்த கிரவுண்ட் ஒர்க் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு ஏதாவது நியூ டெக்னிக்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணியிருந்தீங்க? டெக்னிக்னா என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அடுத்த ஷாட் எடுக்கும்போது அதே ஆளுங்க அங்கே இருக்க மாட்டான், அவன் தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அந்த லாரி போயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, மினிமம் 3 கேமரா, ஓகே, மேக்ஸிமம் 6 கேமரா வரைக்கும்லாம் போயிருக்கோம். ஸோ அங்கங்கே ஒவ்வொரு கேமரா ஒழிச்சு வச்சுருவோம், நாங்கள் மேக்ஸிமம் 5D தான் எடுத்தோம். ஸோ அதனால் ஒரு சின்ன அட்டைப்பெட்டி போதும் எங்களுக்கு மறைக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு ஆள் இப்படி கேமரா மட்டும் நின்னா போதும் மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி 6 கேமரா வச்சுட்டு பசங்களை வந்து முந்தின நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி எல்லாருக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவோம், இதுதான் சீன், இவன் இது சொல்லுவான், நீ இது பண்ணணும், அப்போ இது நல்லது அப்படின்னு ஃபுல்லாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட அவங்க சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை போய் காலையில் அங்கே போய் இறங்கின உடனே, இதான்டா நீங்கள் தானே நினைக்கிற, நான் கேமரா தான், அங்கே பாரு அங்கே ஒரு கேமரா இருக்கும், இன்னைக்கு கீழே இங்கே ஒரு கேமரா இருக்கும், ஏ நீ வந்து இந்த கேமரா பற்றி வேணா இதுதான் உனக்கு, இப்படிலாம் எல்லாம் செல்ல சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது ஃபைட் மாஸ்டர் லுங்கிலாம் கேட்டிருந்தாரு, அந்தளவுக்கு நாங்களும் வந்து மார்க்கெட்டோட ஆம்பியன்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்போம். சரி ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லிட்டு டேக் அப்படின்ட்டு போய் நின்றுப்போம், அவங்க பாட்டு நடிப்பாங்க, 6 கேமரா ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் உடனே அங்கேருந்து ஷிஃப்டிங், பக்கத்தில் ஒரு கடை நாங்கள் அசம்பிள், அங்கே போய் வந்து ஒவ்வொரு கேமரா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா ஒன் மோர்னு சொல்லிட்டு ஒன் மோர் இந்த 3 கேமரா ஓகே, இந்த 3 கேமரா தப்பாக இருக்குது, ஸோ இப்போ வந்து இதை மட்டும் நீ சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு மீதி இருக்க 3 கேமரா வேறு ஆங்கிள் வச்சிருவோம். ஸோ டோட்டலாக 9 ஆங்கிள் வந்துடும் ஒரு சீனுக்கு, அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரியல் டைமில் சீன் முடிஞ்சிடும். அந்த சீன் பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும்னா அந்த 5 மினிட்ஸில் ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்த அங்க விழுந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, வேறு யாராக இருந்தாலும் சிம்மை தூக்கி போட்டு ஃபோனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஃபோனை என்ன பண்ணட்டும்? நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி ஃபோனை வாங்கிக்கிட்டுமா? இல்லை, அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்குது, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு, அம்மா இல்லை ஃபோன் தான் இருக்குது. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? ஆ சொல்லுங்க. நம்பர் சொல்லு. யா ஃபோன் தானா அவ பேசுறா? டி ஆச்சி நம்பர் 99 96 25 86 15. உங்க பேரு? புலி ப்ரூஸ்லி. என்னலி? ப்ரூஸ்லிங்க, எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதான் இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங் போன கலக்குற இப்போ விக்ரம் சார் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்க படம் 10 என்ன வரை, இந்த படத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ வந்திருக்கு சார்?
டாக்கி போர்ஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருச்சு. ஃபைட்டும் சாங்கும் கிளைமாக்ஸும் பேலன்ஸ் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்த படம். ஆனால் இதுக்கப்புறம் தான் மேஜர் ஒர்க் இருக்குது. ஃபைட்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கான விஷயமா இருக்கும். அப்புறம் சாங்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சாங்கும் 5 days 6 days ஆகும். கிளைமாக்ஸ் 20 days, அவ்வளோதான், முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த ஒரு ஒரு ட்ரீட் ரெடி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். நீங்கள் உங்களுடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி, பிகாஸ் இயக்குனராக இப்போ உங்களை பார்த்துட்ருக்கு, பட் சினிமாட்டோகிராஃபி பற்றி 25 படங்களுக்கு மேலே பண்ணி எங்களை வந்து அமேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த ஈர்ப்பம் சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே, இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு விஷயம், சினிமாட்டோகிராஃபிக்கு வந்த ஈர்ப்பம் காரணம் என்ன சார்? சினிமாட்டோகிராஃபியில் ஆக்சுவலாக என்னோடய ஈர்ப்பு, என்னோடய பேஷன் வந்து டைரக்ஷன் தான். ஓகே. அப்பா தான், அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டர், ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, பட் ரெண்டு படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஜென்ரலாகவே பசங்களுக்கு ஹீரோ வந்து அப்பா தான், அவங்க வளர்ந்து பார்த்து வளர்கிற ஹீரோ யாருன்னா அவங்க அப்பாவாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நானும் சின்ன வயசுலேருந்தே அப்பா மாதிரி டைரக்டர் ஆகணும், அதுதான் ஆம்பிஷன். அது என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்போ 10th முடிக்கும் போது, +1 +2 முடிக்கும் போது, இல்லை 10th முடிக்கும் போது தான் நினைக்கிறேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் ஊமவெளிகள் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்டியூட் பசங்களாம் வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னும் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி அடையாரில் ஒரு மூலையில் இருந்துச்சு, இப்போ அது வேறு மாதிரி இருக்குது அந்த இடம். ரொம்ப அப்போல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த இன்ஸ்டியூட். ஸோ அங்கே போய் அப்ளிகேஷன் வாங்க போனோம், +2 முடிச்சுட்டு தான் அட்லீஸ்ட் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, ப்ராசஸிங், சவுண்ட், இதெல்லாம் வந்து +2 முடிச்சுட்டு வரணும். டைரக்ஷனாக டிகிரி முடிச்சுட்டு தான் வரணும். ஸோ நானும் +1 +2 முடிச்சிட்டேன், பட் அது இன்னும் 3 வருஷம் டிகிரி முடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்ளை பண்ணணும். அப்போ டைரக்ஷன் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, அப்பா சொன்னாங்க ஒரு கேமராமேன் வந்து டைரக்டருக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து கேமரா தெரியணும் முக்கியமாக, அதனால் நீ சினிமாட்டோகிராஃபி ஜாயின் பண்ணு, அதை கற்றுக்கோ, உன் டைரக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணும்போதே என்னென்னா, டைரக்டருக்கு யூஸ், டைரக்ஷனுக்கு யூஸ் ஆகிறதுக்கு நம்ம கற்றுக்குறோம் கேமரா. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து அங்கே சினிமாட்டோகிராஃபி ஜாயின் பண்ணி, அப்போயே ரவிராஜ் சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து என்ன 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 நோட் பண்ணிட்டு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு போய் சுற்றிட்டு இருக்கேன். அதுமாதிரி லைப்ரரியில் புக் எடுத்து படிக்கிறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அந்த இது டைரக்ஷன் சம்மந்தமான புக்ஸாக படிச்சுட்டே இருப்பேன். ஸோ அவர் நோட் பண்ணி கிண்டல் பண்ணிட்டே இருப்பார், நீ சரியில்லைடா அப்படின்ட்டே இருப்பார். ஸோ அதனால் என்னோடய பேஷன் வந்து எப்போவுமே டைரக்ஷன் தான். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணி, கேமராமேன் ஆனதுக்கப்புறமும் கூட டைரக்டரோடு சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் படத்தில். ஸோ அதெல்லாம் தான். ஸோ ஆனால் அது அது வந்து இந்த இப்போ என்ன சொல்ல, நீங்கள் உங்களோட டைரக்ஷன் பேஷன் இருந்தாலும் உங்களுடைய அந்த அமேசிங் டச் வந்து கேமராவில் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம்னு சொல்லலாம் சார். ஸோ உங்களுடைய கேமரா ஒர்க் பிரியமுடனில் ஆரம்பித்து நெஞ்சினிலே ஹெல்ப் பண்ண நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம், பட் ரொம்ப ஸ்பெஷலாக ஆட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அந்த படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆட்டோகிராஃபில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னா, மெயினாக அதில் வந்து என்னென்னா எனக்கும் சேரன் சாரும் வந்து சண்டை, அதான் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நானும் சேரன் சாரும் வந்து அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எல்லா விஷயத்துலையும் எங்களோட திங்கிங், எங்களோட ரீடிங் ஹேபிட், மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து நாங்கள் அவ்வளோ க்ளோஸ். ஸோ அவர் வந்து என்னை கேமராவை ஒர்க் பண்ண கூப்பிடும்போது இந்த டீம் வந்து பிக்க போகுது, ரெண்டு பேரும் வந்து அப்படி அப்படிதான் நினச்சாங்க எல்லாருமே. பட் ஃபஸ்ட்டு டேவே சண்டை எனக்கும் ஒரு ஸ்பாட்டில். அதில் இருந்து அந்த படம் வந்து ஆக்சுவலாக 4 லவ் ஸ்டோரி, அதில் கேரளா போர்ஷன் மட்டுமே வந்து 60 நாள் ஷூட் பண்ணோம். அதுவே ஒரு ஃபுல் படத்துக்கான அவ்வளோ எடுத்தோம். அந்த 60 நாளும் டெய்லி சண்டை தான் எனக்கும், டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே தான் எடுப்போம். பட் என்னென்னா, அப்போ வந்து அவர் வந்து விளிம்பில் இருந்தார், அவர்கிட்ட வந்து 1 பைசா கூட காசு கிடையாது, ஓன் ப்ரொடக்ஷன், யாருமே நடிக்காதனால அவர் வந்து நடிக்கிறாரு. ஸோ ரிஸ்க், எல்லா விஷயத்துலயும் ரிஸ்க், அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. ஆனா அப்பவும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, இந்த ஃப்ரேம் சரியா வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அது வெயிட் பண்ணி பண்ணணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க வந்து அந்த 4 லுக், அந்த படத்துக்கு 4 லவ் ஸ்டோரிக்கும் 4 லுக் நாங்க டிசைட் பண்ணோம் படம் ஆரம்பிக்கும் போதே. இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இதுல இந்த கலர் வரக்கூடாது, இதுல இந்த கலர் வரக்கூடாது, அந்த மாதிரி. அப்போ கேரளா போர்ஷன் நாங்கள் டிசைட் பண்ணதுன்னா எல்லோ அண்ட் க்ரீன், அதில் வந்து ரெட்டே வரக்கூடாது. அப்புறம் ஃபுல்லாக டெலி லென்சஸ், அப்புறம் மழை பெஞ்சு முடிச்ச ஒரு மூடில் இருக்கணும் படம். ஸோ நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மே மாதம், கொளுத்துது வெயில், ஆனால் கடவுள் புண்ணியத்தில் என்னென்னா கேரளாங்கிறதுனால ஃபுல் தண்ணி இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த ஹோஸ் ஃபயர் சர்வீஸ் ஹோஸ் ஒரு 3 வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வெட் பண்ணுவோம், டேக் முன்னாடி ஃபுல்லாக 3 ஹோஸ் வச்சு வெட் பண்ணிவிட்டு எடுப்போம். அது வந்து பெரிய ஹெக்டிக் ப்ராசஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு டேக் 1 மோர் நாளும் திருப்பி பெருசாக எல்லாத்தையும் வெட் பண்ணணும், அங்கே வெட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே முடிகிறதுக்குள்ளே அங்கே காஞ்சிடும்.
அவர் அசுரவே இல்லை, உட்காந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெட் பண்ணி வெட் பண்ணி தான் எடுத்தோம். அதனால தான் அந்த 60 நாள் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரேமில் அழகுக்காக அவர் வந்து மணக்கிடும். தென்னை மரத்தெல்லாம் வெட் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து எவ்வளோ பாயதுருந்தான் எட்டும், அதுக்காக க்ரேன் வச்சு க்ரேன் மேலே ஒருத்தர் ஏற்றி மேலே வந்து நீ அடிச்சிட்டு நீ கீழேருந்து. ஸோ அப்படிலாம் லாங் ஷாட்டை வந்து வெட் பண்ணி எடுத்தோம். ஸோ அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு விஷுவலுக்காக எவ்வளோ தூரம் மெனக்கடணும், அப்பார்ட் ஃப்ரம் மற்ற டென்ஷன்ஸ், இன்றைக்கி முடிச்சாகணும், இந்த ஒரு டேட் இல்லை, காசு இல்லை, நாளைக்கு இங்கே வர முடியாது, இதெல்லாம் இருந்தாலும் ஃபைனலாக ஃப்ரேம்குள்ளே வர்றது தான் பேசும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. காதல் வந்துருச்சுன்னா காதலி வீடு பக்கத்து தெருவில் இருந்தால் கூட ஏதோ பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். அவளை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற ஒவ்வொரு வினாடியும் நகராமல் கடிகாரம் உள்ள 100 பேரை கூட்டு போய் தள்ளலாமான்னு யோசிப்போம். லவ் பண்ணுறதையும் சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியாத எனக்கு எப்படி இருக்கும்? இதில் வேறு செமஸ்டர் லீவ்னு ஊருக்கு போயிட்டான், திரும்ப ஒரு வாரத்தில் வந்துடுவான்னு தெரிஞ்சும் அந்த பிரிவை தாங்க முடியாமல் அவள் இல்லாத வீட்டை சுற்றி சுற்றி வந்து இப்படி எல்லா பைத்தியக்காரத்தனமும் நானும் பண்ணியிருக்கேன். அம்மா எல்லாரும் எப்போ வரும்? எந்தினா இல்ல யானை எல்லாம் பட்டினி கிடக்க தீனி போட ஆள்னு கேட்டேன், ஒண்ணும் அறிய வேணாம் கூப்பிட்டு போய் கேட்டோம். சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபியில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தாட்டுக்கு வர்றது அந்த கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கும் பாலாஜி சக்திவேல் சாருக்கும் இருக்க அந்த கெமிஸ்ட்ரி தான். அதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் லைட்ஸில் எடுத்த படம் காதல் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வந்தப்போ அந்த ஃபர்ஸ்ட் தாட் ஒரு ஸ்ட்ரைக், ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு வெஞ்சருக்குள்ளே போகிறோம், சினிமாங்கிற ஒரு ஃபேண்டசி கலர்ஸ் இருக்கணும், லைட்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கும் போது ராவான ஒரு ஃபுல் லென்த் ஒரு ராவான ஒரு லுக் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அண்ட் எப்படி உங்களுக்குள்ளே அந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு சார்? ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் என்னென்னா, இப்போ யோசித்து பார்க்கும்போது நீ கேட்கும்போது தான் எனக்கு கூட அது வந்து பெரிய விஷயமா தோணுது. அப்போ வந்து அது ஜஸ்ட் லைக் தட் நடந்துருச்சு. ஜென்ரலாகவே அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பீரியட் லவ் ஸ்டோரி அப்படின்னாலே நல்ல யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணிப்பாங்க, ஒரு ரெட் கலரில் ஒரு யூனிஃபார்ம், டை வச்சுட்டு பேக் லைட்டில், பொண்ணுங்களுக்கு சைக்கிள்னா ஃப்ரெண்டில் கூட வச்சு பூவெலாம் வச்சுருவாங்க, அந்த மாதிரி தான் லவ் ஸ்டோரியை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நானும் பாலாஜியும் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போவோம். இப்போ அந்த ஈரான் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்ப்போம். அதில் வந்து இந்த அப்ரோச், அதாவது கதை நடந்துட்டுருக்கு, அதை வந்து அவங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோன்ற ஒரு அப்ரோச்சில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம பேசும்போது இங்கே கேமரா வச்சு சஜஷன் க்ளோஸ் அப்படிலாம் இல்லாமல் பேச விட்டுட்டு தூரத்துலேருந்து ஒளிஞ்சிருந்து எடுக்கிறது இருக்குல்ல, அந்த அப்ரோச் வந்து நிறைய ஈரான் ஃபிலிமில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நானும் பாலாஜியும் நிறைய பேசியிருக்கோம். பட் நாங்கள் வந்து நினச்சதே இல்லை நாங்கள் அதை ஒரு படமாக பண்ண போகிறோம், இல்லை காதல் அப்படி பண்ணணும்னு நினச்சதே இல்லை. காதல் ஆரம்பிக்கும் போது அது ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அப்போ ஓப்பனிங்கில் படம் ஆரம்பிக்கும் போது அந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிளைமாக்ஸ் வேறு இருந்தது. ஹீரோ வந்து எல்லாரையும் அடித்து போட்டு ஜாதிலாம் இல்லைடா அப்படின்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கொண்டு போவார். ஸோ அப்படியான ஒரு படமாக தான் அது இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட அப்பா அந்த காதல் தண்டபாணி இருக்கார்ல,
அவர் வந்து திண்டுக்கல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டுருக்கார். ஸோ அவரோட ஆஃபீஸை வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம் லொக்கேஷன் லொக்கேஷனுக்காக. அப்போ எடுக்கும்போது அவரையும் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ அந்த ஃபோட்டோவை காமிச்சு பாலாஜி வந்து இவரை வந்து நம்ம அந்த பொண்ணுக்கு அப்பாவை போடலாமா அப்படின்னு கேட்டார். அந்த அந்த ஒரு செகண்ட் தான் இந்த படத்துக்கான லுக்கை டிசைட் பண்ண ஒரு என்னன்னா, அது வரைக்கும் அப்பானா நம்ம வந்து ஒரு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு அப்பா இல்லை ஒரு 30 வயசு ஆள ஒரு கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு அப்பாவாக தான் நம்ம காமிச்சிட்டே இருந்திருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து அவர் அப்படியே இயல்பாக அந்த சாமி ஃபோட்டோக்கெல்லாம் சந்தனம்லாம் வச்சு அதுக்கு முன்னாடி அப்படி சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு அழுக்கு டேபிள் டேபிள்லாம் நம்ம அழகாக போடுவோம் அந்த தொடச்சி ஒரு டேபிள் டெலிஃபோன் ரெட் கலரில் வச்சு அப்படிலாம் இல்லாமல் ராவாக ஒரு டெலிஃபோன் இது வச்சுட்டு உட்காந்து இப்படி ஃபோட்டோ கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவை போடலாம் அப்படின்னு இருக்கேன்னு பாலாஜி சொன்னால் அந்த செகண்ட் வந்து அந்த படத்துக்கான ஃபுல் கலர் இதுதான் இப்படி தான் இப்படி தான் சொல்லி முடிவாயிருச்சு. ஸோ அதை வந்து சொன்னால் புரியாது. ஸோ சரி பாலாஜி அப்போ இவர் அப்பாவை போடுவோம் நம்ம ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணுவோம் இவர் நடிக்கிறாரான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் போவோம். நானும் பாலாஜி போயிட்டு அவரை வந்து இந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக எதுவும் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒயின் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒயின் ஷாப்புக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு பொண்ணு அவரது அளவு பண்ணிட்டான் பஞ்சாயத்து, நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான் இவ்வளோதான் சொல்லுவார், நீங்களாக பண்ணுங்கள். ஸோ அவரை பண்ண விட்டுட்டு மில்டன் ஷூட் பண்ணுறேன். அப்போ ஒரு ஹேண்டிகேம் வச்சுட்டு நான் வந்து இஷ்டத்துக்கு, அதாவது அவர் அங்கே இருக்காருன்னா ஃபோக்கஸ் வந்து இங்கே வைக்கிறது அவருக்கு இல்லாமல். ஸோ வாய்ஸ் மட்டும் கேட்கும், அவர் நிற்கிறதுலாம் தெரியும் விண்டோ வெளிச்சத்தில், வாய்ஸ் மட்டும் கேட்கும் அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் போய் இந்த ஃபேன் சுற்றிட்டு ஃபேனுக்கு உள்ளே ஷாட் வைக்கிறது. ஸோ தெரிஞ்சும் தெரியாமலும் ஃபேஸு இந்த மாதிரி. அப்புறம் வந்து விண்டோலேருந்து லைட் வருதுன்னா நம்ம இந்த பக்கம் கேமரா வச்சோம்னா அவர் ப்ராப்பராக தெரியாது. அதே இப்படி வச்சுட்டோம்னா அந்த விண்டோ வெளிச்சத்தில் ஃபுல்லாக விண்டோ வந்து ப்ளீச் ஆகிடும், ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியும் ஆனால் என்னென்ற டீல் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் எடுத்துருந்தேன் அந்த ஷாட்டை. அது எதுக்காகனா கொஞ்சம் அவர் கேமரா ஃபியர் இருந்துச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நடிக்கிறோன்னு கான்சியஸ் ஆகிடுவாங்க, கேமராலாம் வச்சு எதிர உட்காந்தா வரவே. அதனால நான் வந்து நீங்கள் பாட்டு பண்ணுங்க நான் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து அப்படி எடுத்ததுல அவங்க ரியலாக பண்ணிட்டாங்க, இயலாக பண்ணிட்டாங்க. ஸோ அது விஷுவலாக அது வந்து அந்த டெஸ்ட் கொண்டு வந்து சங்கர் சாருக்கு இவர் தாங்க அப்பாவுக்கு போடலான்ட்ருக்கோம் சொல்லி அதை காமிச்சா அவர் முதல்ல பார்த்துட்டு அப்போ அப்பா ஃபேஸே தெரியலையா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து டேய் இந்த அப்ரோச் செம்மையாக இருக்கு இந்த லுக்லேயே படம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி அப்போ நானும் பாலாஜி முடிவு பண்ணி, ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஏம் அதுதான், பட் எந்த அளவுக்கு எல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது, மூஞ்சி தெரியாமல் அது தெரியாமல் இது தெரியாமல் என்னது அப்படின்னு தப்பாயிடக்கூடாதுன்னு பயந்துட்டே இருந்தோம். சரி அவரே சொல்லிட்டார் ப்ரொடியூசர், அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணார், அவரே சொல்லிட்டாருன்னா ஓகேன்னு சொல்லிட்டார் பாலாஜி. அப்புறம் அதோட எக்ஸ்ட்ரீம் போயிட்டு ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு இடத்துல ஒரு இந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கு பேசுது அப்படின்னா அப்போ வேணாம் அங்கே உட்கார வேணாம், நீ சொல்லு அப்படின்னா எங்கே உட்கார வைக்கலாம், அப்போ அதுவும் வேணாம் அப்போ எங்கே உட்கார வைக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தாட் அந்த இந்த மாதிரி சீனை வந்து இப்படி தான் உட்கார வச்சு எடுப்போம்னு எல்லாருக்கும் ஒரு ஃபஸ்ட் தாட் வரும்ல, அது சொல்லிட்டு அது ஸ்கிராப் பண்ணுவோம் ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடம் ஒரு டிசைட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே அதை அப்ரோச் பண்ணி 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 அநியாயத்துக்கு அது எக்ஸ்ட்ரீம் போயிட்டு லேபில் ஃபைனலாக டிஐ வரும்போது அந்த ஆப்ரேட்டர் கேட்டார், அப்போ வந்து பேரலாக சாக்லேட்டோ ஏதோ இன்னொரு படம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் போல்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதுவும் அதே லேப் டிஏ, இதுவும் அதே லேப், ரெண்டும் பேரலாக என்ன ஏன் இது நல்லா பண்ணி இது என்ன கிளாஷ் இருக்கும் தான் உங்கள் ஃபஸ்ட் இண்ட் யாரும் அமிச்சிட்டிங்களா இப்படி இருக்குது இந்த படம் அப்படி சொன்னார். ஸோ நானும் பாலாஜி பேசிட்டு இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒன்று சம பாராட்டு கிடைக்கும் இல்லை சம திட்டு கிடைக்கும், ரெண்டு எண்டு தான் நடுவில் கிடைக்கும், ரெண்டு ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் அடையணும். ஓகே ஓகே உனக்கே நான் இருப்பேன் உனக்கு முன் நிரப்பே.
சார், தட் மூவி ப்ராட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்படி இருக்கும் அந்த படத்துக்காக உங்களை பாலு மகேந்திரா சார் வந்து வாழ்த்தினார், அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணும்போது அது அப்ளிகேஷனில் வந்து ஒரு சின்ன காலம் இருக்கும், இந்த மாதிரி யாராவது ஒரு கேமராமேன் வந்து இவன் இன்ஸ்டியூட் முடித்தவொடனே நான் சேர்த்துக்கிறேன் அசிஸ்டண்டா அப்படின்னு ஒரு சின்ன லெட்டர் கொடுக்கணும், ஆத்தரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு லெட்டர் என்க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். அப்போ அப்பா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால ரெண்டு மூணு கேமராமேன் தெரியும், அவர்கிட்ட வாங்கி தரேன் இவர்கிட்ட வாங்கி தரேன், எனக்கு அவங்களாம் வேணாம், எனக்கு பாலு மகேந்திர சார்ட்ட தான் வேணும், நீ லெட்டர் வாங்கி கொடுங்க. ஆனால் என்னென்ன கார்டு அவர் எவ்வளோ பெரிய நான்லாம் போய் கேட்கவே முடியாது, உன்னாலும் முடிஞ்சால் நீ போய் கேட்டுக்கோ, நீயே கேட்டு வேணால் வாங்கிக்கோ. அவர் வீடு விசாரிச்சு அப்போல்லாம் வந்து இந்த கூகுளில் கேட்க முடியாது, அவர் வீடு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அப்போ காவேரி ஸ்ட்ரீட்டில் அவர் வீடை கண்டுபிடிச்சி மார்னிங் ஒரு 6:30 இருக்கும், போனால் பெரிய கேட்டு, அந்த கேட்டை தள்ளிட்டு உள்ளே போகிறேன், அவர் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. ஒரு செகண்ட் அவரும் ஷாக்கு நானும் ஷாக்கு, இன்னும் ரெண்டு பேரும் அப்படி முழிச்சிட்ருக்கோம். என்ன 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 ஒன்று இல்லை சாரை பார்க்கணும், 10:00 ஆஃப்டர் 10:00 அப்படின்னு சரி சரி பிடிக்கவே வெளில வந்து சைலண்டாக நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் 10:00 உள்ளே போனேன், உள்ளே போனோடனே உட்காந்துருந்தார் ஆஃபீஸில், ரெடியாகி வந்திருந்தார். என்ன என்ன விஷயம்னா இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க சார், நீ எனக்கு உங்ககிட்ட வேணும் லெட்டர் படங்கள் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் அந்த லெட்டர் வச்சு தான் நாங்கள் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் கேமராமேன் ஆயாச்சு, ஏதோ பண்ணியாச்சு, ஆனால் அவ்வளோ பழக்கம் கிடையாது, காண்டாக்ட் கிடையாது. காதல் படம் பார்த்துட்டு பாலமுந்திர சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு படம். ப்ரீவியூ தியேட்டரில் அவருக்காக ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், கிளைமாக்ஸ் பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமாக தாங்க முடியல, அழுதுகிட்டு அவரால் முடியல, அப்படியே கொண்டு வந்து வெளில கூப்பிட்டு வந்து வெளில உட்கார வச்சுருந்தோம். ரொம்ப நேரம் நல்லா பேசவே முடியல, தண்ணி கேட்டார், குடிச்சோம், எங்கே மில்டன் அப்படின்னாரு, போய் பக்கத்தில் நின்று என்ன யூஸ் பண்ண லைட்டு இல்லை சார் எதுவுமே யூஸ் பண்ணல, யா தெரியுது தெரியுது ஐ கேன் சி தட் சி தட் இன்னும் வேறு எதுவுமே சொல்ல குட் அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1-2 months அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு டிவி சேனலில் இன்டர்வியூவில் பாலு சாரை வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ இப்போ கரண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸில் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் என்னென்னு பேசும்போது வந்து இப்போது எனக்கு பிடிச்சது வந்து விஜய் மில்டன், அதாவது எனக்கு அடுத்து என்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னாருன்னு சொல்லி எனக்கு வந்து ஒன்றும் புரியல, ஏ என்னடா சொல்கிறேன்னா ஆமாடாங்க. அப்புறம் போய் திருப்பி அந்த இன்டர்வியூ வாங்கி திருப்பி திருப்பி 10 ரூபா பார்த்து ரொம்ப 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 பெரிய வார்த்தை அது. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழித்து ஒரு தடவை ஒரு அக்கேஷனாக எங்கேயோ மீட் பண்ணும்போது மில்டன் இங்கே வா கூப்பிட்டு உனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிதா அப்படின்னு சார், இல்லைடா காதலில் அனுப்பிச்சிங்களா டெல்லிக்கு உனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிதா அப்படின்னா, இது இல்லை சார் நேஷனல் அவார்டு கிடைக்கல, கிடைக்கலையா வார்த்தை நீங்கள் அனுப்பலையா படத்தை, இப்படி அந்த படத்துக்கு இப்படி அவார்டு கிடைக்கும், இல்லை சார் ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூவில் டிவியில் சொன்னீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சார், நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ, ஸோ ஹாப்பி சார் தந்தையும் தாயையும் தாண்டி வந்தாய் தோழிய இரண்டுமாய் என்றுமே நான் இருப்பேன், தோளிலே நீயுமே சாயும் போது எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன், வெண்ணீரில் நீ குளிக்க விறகாகி தீ குளிப்பேன் உதிரத்தில் உன்னை கலப்பே, விழி மூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் இருப்பேன், கனவுக்குள் காவல் இருப்பே, நான் என்றால் நானே இல்லை நீதானே நானாயா நீதான் நான் துடிப்பேன்,
2012 மறுபடியும் பாலாஜி சக்திவேல் சாரும் நீங்களும் இணைந்து பண்ணது தான் வழக்கு எண் 18-9. இந்த படம் வந்து வாஸ் அந்த மேக்கிங்லேருந்து இந்த படம் ஒரு கண்டென்ட்டே வாஸ் அமேசிங். அதில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்ல போகணும்னா திஸ் மூவி வாஸ் ஷார்ட்லிஸ்டட் ஃபார் ஆஸ்கர் சப்மிஷன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த மூவியில் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் திரும்ப வந்து என்ன சொல்லலாம், திரும்ப காதல் மாதிரியே ஆரம்பித்த ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் வழக்கினும் அதே மாதிரி தான், எப்பவுமே வந்து கிராஃப்ட் வந்து கண்டென்ட்டோடு சேரும்போது தான் அது வந்து ரீச் ஆகும். நம்ம என்ன தான் திறமையான கேமராமேனாக இருந்தாலும் நம்ம எதை நம்மளோட நம்மகிட்ட இருக்க டெக்னிக்கை வச்சு நம்ம எதை ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிறதும் முக்கியம். அந்த எதுங்கிறதும் நல்லா இருக்கணும். அப்புறம் அந்த எதுங்கிறது மட்டும் நல்லா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது, ரெண்டுமே சேர்ந்தால் தான் அது கரெக்டாக வரும். அது வந்து எனக்கும் பாலாஜிக்கும் எப்போவுமே சிங்க் ஆகும். அந்த விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு பார்டர் இருக்குது. சில இடத்துல சில சீனில் வந்து கண்டென்ட் முக்கியமாக இருக்கணும், சில இடத்துல வந்து டெக்னிக் முக்கியமாக இருக்கணும். அந்த பேலன்ஸ் கரெக்டாக நம்ம நான் எப்பவுமே இதை தான் பார்ப்பேன், நான் எப்பவுமே அதுதான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாலாஜிக்கு எனக்கும் அது ரொம்ப நல்லா சிங்க் ஆகும். அது எங்களுக்குள்ளே அது சொல்லாமலே பேசிக்காமலே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். வழக்கு வந்து என்னென்னா அதுவும் இதே மாதிரி தான், அகைன் ஒரு லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், காம்பாக்ட் பட்ஜெட்டில் பண்ணணும். இதையும் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு படமாக பண்ணணும்னு சொல்லி பாலாஜி ஆரம்பத்துல முடிவு பண்ணிட்டார். காதல் வந்து நாங்கள் அப்படி எதுவும் பிளான் பண்ணல, அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக நாங்கள் பண்ணோம். பட் காதலுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பண்ணும்போது இன்னொன்று ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். ஏன்னா காதலுக்கு அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து லைட் இல்லாமல் எடுக்கிற படங்கள், அப்புறம் நேச்சுரல் அப்ரோச், ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நேச்சுரல் அப்ரோச் வந்து கண்ணாமண்ணன் மாறிடுச்சு. எல்லாரோட அப்ரோச்சுமே வேறையாக ஆயிடுச்சு, ஃபோட்டோகிராஃபிக்கலாகவும் இதாகவும் டெல்லிங்காகவும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வேறு ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அப்படி கான்சியஸாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது நம்ம சினிமாவில், அது வந்து தோணும் இல்லை அது தானாக வளரணும். அது வந்து என்ன சொல்கிறது, அது பூ மாதிரி பூவை புஷ்லாம் பண்ணி பூக்க வைக்க முடியாது. ஸோ அதையும் அவரே சொல்லுவார் பாலாஜி, நம்ம வந்து பூவை வந்து கட்டாயப்படுத்தலாம் பூக்க வைக்க முடியாது, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து அப்படின்னு. ஸோ அப்படி கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கும்போது ஓகே அப்போ என்ன பண்ணலாம் இந்த படத்தில். முதல்ல வந்து அந்த கதை வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு படமாக இருந்துச்சு. அப்போ அங்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கி ஒரு ட்ரெயினுக்கு வர சொல்லி நம்ம அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அங்கெல்லாம் ஒளிச்சு வைக்கிறது என்ன பண்ணலாம், கேமரா சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது அது ஏதாவது ஐடியா பண்ண முடியுமா, இப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது தான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இந்த மாதிரி கெனானில் வந்து 5D ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 20 MP 20.5 அப்போ. ஸோ அதில் வந்து வீடியோ மோட் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் படித்தேன். அப்போ அதை பற்றி நெட்டில் பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம் சர்க்கியூட், அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்போ தான் வராமல், ஏன்னா யூடியூப் வந்து நல்லா ப்ளூம் ஆகிருந்தது. ஸோ அதுக்குன்னு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்த பீரியட் அது. ஸோ கரெக்டாக கனன் வந்து 5D லான்ச் பண்ணி அதில் வீடியோ மோட் சேர்த்தோன்னா எல்லா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேமரா ஒரு ஒரு 1.5 லேக்ஸ் 2 லேக்ஸ் இருந்தால் ஒரு கேமரா வாங்கிடலாங்கிறது வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து பெரிய கிஃப்ட். ஸோ அதை வந்து ஏன் நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தோணுச்சு. முதல்ல சொன்னால் கொஞ்சம் கலவரமாயிரும், ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்டில் கேமரா, அதில் எப்படி படம் எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கலவரமாயிருந்து நான் ஒன்றுமே சொல்லாமல் வேலை ஒரு சின்ன ஐடியா இருக்குது, ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை ஸ்ரீயை ஆஃபீஸ் வர சொல்லி அந்த கேமராவில் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். அப்போது ஸ்டில்ஸ் எடுத்துகிட்ருக்குன்னு தான் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியல வீடியோ எடுத்துகிட்ருக்குன்ட்டு. நான் வந்து அதை அதை அந்த கேமராவோட எக்ஸ்ட்ரீம் என்னென்ன பண்ண முடியுமோ அதை புஷ் பண்ணி நான் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் லேபுக்கு போயிட்டு அதை பிரிண்ட் போட்டோம். எங்கள் லேப்லேயும் வந்து எதுவும் சொல்லலை, டிஜிட்டல் கேமரா என்ன கேமரான்னு சொல்லலை. போட்டு பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, நல்லா இருந்தது. பாலாஜியை கூப்பிட்டு எல்லாரும் என்னது இது போயிடுறது வீடியோ, அப்புறம் தான் சொன்னோம் இந்த கேமராவில் தான் 5D இதை வந்து இல்லை பண்ணலாம் இதை வீடியோ இருக்கணும்னா. அவர் வந்து அப்படியே எக்ஸைட்டட், சூப்பராக வேணா பிச்சிடலான்டா, ரொம்ப சந்தோஷமாயிட்டார். பட் அப்போ வந்து நாங்கள் உடனே ஷூட்டிங் போக முடியல, எங்களுக்கு சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் நம்ம ஷூட்டிங்கே போகணும். பட் அதுக்குள்ளே 5D மார்க் 2 வந்துருச்சு, 5D பற்றி எல்லாரும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேஜர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்னா இதுதான். இந்த வழக்கினுக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணின்னு ஒரு படம் வந்து 5D எடுத்திருக்காங்க, எடுத்து ரிலீஸ் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்து தான் இது வந்துச்சு. பட் இந்த படம் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாருக்குமே வந்து ரீச் ஆச்சு. அந்த ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய டைரக்டர்ஸ் கேமராமேன்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து, ஏன்னா வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா 5D வச்சு ஒரு ஷார்ட் எடுத்துட்டு சேஃப்டிக்கு இன்னொரு பெரிய கேமரா வச்சும் ஒரு ஷார்ட் எடுத்துப்பாங்க, ஏன்னா வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவாங்க. நாங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணக்கூடாது அந்த கேமரா, அதான் வழக்கம் போல் ஹை ஸ்பீட் போகாதுன்னா ஹை ஸ்பீட் தான் எடுப்போம். அப்புறம் வந்து ராவாக ஒரு மாதிரி லைட்டே இல்லாமல் எடுக்கிறதுக்கு தான் அந்த கேமரா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா
அது வந்து கிளாமரா அந்த மனிஷாவோட போர்ஷன் ஃபிளாட்ஸ், அதுக்கும் அதே கேமரா தான் யூஸ் பண்ணோம். ஸோ வழக்கின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தம் மூணு டிஸ்டிங்க்ட் லுக் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம், ஸ்ரீ அந்த பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் வேறு மூடு, மனிஷா அந்த ஃபிளாட்ஸ் அதெல்லாம் வேறு மூடு. ஸோ மூணுத்துக்குமே 5D தான், வேறு வெளி கேமரா யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து அப்புறம் படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப ரீச் ஆச்சு. ஓகே, இந்த 5D வச்சு எல்லாமே பண்ண முடியும், ப்ராப்பர் சினிமா பண்ண முடியும் அப்படிங்கிறது. வண்டி பஞ்சர், ஒட்டிடுவா? ஆ, ஒட்டிடுங்க. யார் ஓரா, வெயிட் பண்ணு. மார்த்தி, ஹாய். ஹாய். பஞ்சரா? யா. யோ, சீக்கிரம் சீக்கிரம் ஒட்டி கொடு. ஹலோ, என்ன சொல்லியாச்சு? யார் ஓரா, வெயிட் பண்ணு. வேணும்னா நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன். வாங்க. நோ நோ, தேங்க்ஸ். அப்போது வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு காஃபி சாப்பிட்டு வருவோம், வாங்க. இல்லை, வேணாம். இல்லை, வழக்கமாக இந்த டைமில் தான் நான் காஃபி சாப்பிடுவீங்க, அதான் கேட்டேன். இங்கே நின்றுட்டுருக்கிறதுக்கு சும்மா கார்லேயே வண்டி அடியா? யோ, இரியா. ஆர்த்தி, இங்கே நின்றுட்டுருக்கிறதுக்கு வந்து கார்லேயாவது உட்காருங்க. இரியா, எடுக்கிறேன். பக்கத்துல தான் காபி ஷாப், ஜஸ்ட் கார்ல போயிட்டு வந்துடலாம். சொல்லி 5 மினிட்ஸ் டைம். லெட்ஸ் கோ ஆர்த்தி. ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. ஹலோ, தினேஷ் பேசுகிறேன்டா. என்னடா, நல்ல இருந்து பேசுகிறேன். சொல்கிறது சரி, இமீடியட்டாக என் செல்லுக்கு கொஞ்சம் ஹாட்டாக க்யூட்டாக ஒரு எம்எம்எஸ் அனுப்புடா. என்ன மச்சான், பிகரா? சொன்னது சரி. டேய், யாரா? டு இட் ரைட் அவே. ஓகே, பை. ஏய், ஹாட்டாக ஒரு எம்எம்எஸ் குறி. இருடா, எடுத்துறேன். யூமி, ஹை, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. யோ, தெரியாமல் அழுத்திட்டனே. You've seen that journey of the patrani negative roles la aarambichu but still camera 5D range ka. So in the future, what are you seeing it, sir? Enna paakringa future? Sonna ella thittinga. ஃபியூச்சரில் வந்து கேமராமேனே இருக்க மாட்டாங்க. ஒன்லி கண்டென்ட், யார் யோசிக்கிறாங்களோ அவன் தான் எல்லாமே. அவன் கையில் ஒரு அவன் கையில் கூட இல்லை, கண்ணாடியில் இருக்கும் கேமரா. ஸோ அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ அதை அவன் ஷூட் பண்ணிப்பான். அதை வந்து லேபுக்கு போனதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறவன் தான் வந்து இப்போ கேமராமேனாக இருக்கிறவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லை, அவனோட வேலை எல்லாமே அந்த ஒரு ரூம்குள்ளே போயிடும். ஸோ ஒரு ஃபோக்கஸ்லேருந்து ஃப்ரேமிங்லேருந்து கலரிங்லேருந்து மற்றபடி எக்ஸ்போஷர்லேருந்து எல்லாமே அங்கே பண்ண முடியும். அதாவது இவ்வளோ நாள் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு, இப்போ ஃபோக்கஸும் வந்துருச்சு. ஸ்பாட்டில் ஃபோக்கஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்கே வேணால் ஃபோக்கஸ் வச்சு அப்படியே பாயிண்ட் அண்ட் ஷூட் தான். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் டிசைட் பண்ணிக்கலாம், இந்த ஷாட் வந்து இங்கே ஃபோக்கஸ் இருக்கட்டும், இந்த ஷாட்லேயே இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம் கூட அது லேபில் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சோ அப்போ வந்து
சென்சர் சைஸ் தான் இப்போ விஷயம், அதுதான் கேமரா. ஆப்டிக்லாம் வந்து தள்ளி கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் சேர்த்து ஒரு கேமராவை செய்யணுன்ற அவசியம் இல்லை. அந்த சென்சர் அளவுக்கு கேமரா வந்துடும், இன்னும் கொஞ்சம் நாளில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அது ஸோ இன்னும் இப்போயே உங்களுக்கு தெரியும் பேனா அது எல்லாமே 1K 1.0 தாண்டிடுச்சு, இன்னும் ரொம்ப நாள் இல்லை அது. ஸோ அதனால் கேமரா கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஷாக்கிங் பட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சார். சார் இப்போ நீங்கள் வந்து போயட்டிக் சைட் ஆஃப் யூ, கொலுசுகள் பேசக்கூடும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த கவிதை தொகுப்பத்தை சொல்லுங்கள் சார். அதுவும் அப்போ தான், அப்பா நிறைய எழுதுவாங்க, ஸோ அப்பாட்டிருந்து வந்தது தான் அதுவும். பட் அந்த புக்கு வந்து எனக்கு ஏற்படுத்தின விஷயங்கள் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியில் வந்து விஜய் மில்டன் அப்படின்னு ஒரு கேமராமேன், நான் அந்த புக் ரிலீஸ் ஆகும்போது 5 films ஓல்டு நினைக்கிறேன், ஓகே ஒன் ஆஃப் த கேமராமேன். பட் அந்த புக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிச்சு, யாரா இவன் என்னடா அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென்ரலாக கவிதைகள் அப்படின்னா உலகத்தை திருத்துறதுக்கான முயற்சியாக இருக்கும், இல்லைன்னா காதல் கவிதைகள்னா ஒரே கண்ணீராக இருக்கும், தேவதாஸ் தாடி அப்படிலாம் இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து காதலோட சந்தோஷமான தருணங்கள் மட்டும்தான். ஸோ அது வந்து படிச்சுட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அந்த புக்குக்கு அப்புறமான பார்வை இருக்குல்ல விஜய் மில்டன் மேலே பார்வை, அது ரொம்ப மாறிச்சு, ஒரு வேற ஒரு டைமென்ஷன், ஒரு ஓகே கொஞ்சம் சென்சிபிளாக இருப்பான் போல இருக்கா அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு அந்த புக்கு. உங்களுடைய ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர், ஆல் டைம் ஃபேவரட் நியூ கமர்ஸ், எனிபடி? பிசி ஸ்ரீராம். பிசி ஸ்ரீராம் சார், ஐயோ ஐ திங்க் 9th படிக்கும்போது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாயகன். என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு அந்த படம் பார்த்துட்டு அந்த காம்பினேஷன் இருக்குல்ல மணி சார் அண்ட் பிசி காம்பினேஷன், அன்னைக்கெலாம் படம் பார்த்துட்டு என்ன அப்போ விவரம் தெரியாது அவ்வளோ, டெக்னிக்கலாக இல்லை வேற இது அதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனால் இது வேற ஒன்றுன்றது மட்டும் தெரிஞ்சுது. ஸோ வீட்டுக்கு வந்தால் அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம், வா ஏன்னா இப்போ ஞாபகம் அக்னி நட்சத்திரம்லாம் அது வரைக்கும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் அதில் பண்ணியிருப்பார். ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த அந்த இன்னைக்கு வரைக்கும் என்னை வழி நடத்துகிற ஸ்பிரிட் வந்து அதுதான். ஏன் இது பண்ணக்கூடாதுன்னா ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு அகென்ஸ்டாக ஷார்ட் வைக்கிறது, அதை வேணும்னே பண்ணுறது, அதை வந்து மற்றவங்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணலன்னா கூட அவர்கிட்ட தான் அந்த ஆட்டிடியூட், வெரி கிரேட். நீங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் பண்ணது மேபி டைரக்ஷனாக இருக்கலாம் இல்லை சினிமாட்டோகிராஃபி, உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக நீங்கள் ஃபீல் பண்ண மூவிஸா? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, சேலஞ்சிங்கானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இல்லை இல்லை அப்படி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து நடந்து அந்த லொக்கேஷனுக்கு போகணும், அட்டைப்பூச்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்னும் பார்ட் ஆஃப் தி ஜாப், அதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக நம்ம சொல்லவே முடியாது. மற்றபடி காதலும் வழக்கினும் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க், ஆனால் அது பண்ணும்போது எங்களுக்கு தெரியல, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கோன்னு பயமாக இருக்குது இப்போ, ஆனால் அப்போ வந்து அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, வா இறங்கி பார்த்துருவோம் என்னன்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் சேலஞ்சிங் சொல்ல முடியாது. சரி, அப்போ நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு படம், ஓகே நான் பண்ணியிருக்கேன் இந்த மூவி இஸ் 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற ஒரு மூவி? அப்படி ஒரு விஷயம் தெரியாது, சொல்ல முடியாது சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா படம் பண்ணும்போது டெய்லி நம்ம பயந்து பயந்து தான் பண்ணுவோம், ஏன்னா நாம் நினைக்கிறத வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹா நீங்கள் தெருவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் நடக்கிறாங்கன்னா 100 பேரில் 2 பேர் கூட ஒரே மாதிரி சட்டை போட்டுருக்க மாட்டாங்க, 100 different டேஸ்ட். ஸோ ஒரு சினிமா பண்ணும்போது ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஒரு டார்க் ஹாலில் ஒரு தியேட்டரில் உட்காந்து ஒரு 500 பேர் பார்க்க போகிறாங்க, 500 பேரையும் அதை வந்து பிடிக்க வைக்கணுங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் அது. ஸோ அந்த பயம் வந்து எப்போவுமே கிராஃப்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சூப்பராக சம படம் ஒன்று பண்ணுறோன்னு நம்ம நினைக்கவே முடியாது, அது ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் வீக் டாக் வர வரையும் நம்ம வந்து நான் பின்னிட்டோம்ல என்ன அப்படிலாம் நினைக்கவே முடியாது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்பா தப்பிச்சுட்டேன் ஒரு வாரம், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு பார்க்கும் ஆமால நான் படத்தில் நிறைய பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு தோணும். ஸோ அப்படின்னா இப்போவும் காதல் வழக்கு என்ன தான், அது வந்து அந்த பவுண்டரிஸ் எல்லாமே புஷ் பண்ண ஒரு படம் ரெண்டுமே. ஸோ இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பரவாயில்ல, தைரியமாக ஏதோ பண்ணியிருக்கேன்னு தோணுது.
ஓகே, பட் இந்த க்வெஸ்சன் இப்போ இங்கே ஃபிட் இன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். நான் நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க, அதாவது வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உங்களான ஒரு ஹார்ட் தாட் இருக்க பர்சன், ஈஸி தாட், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஈஸி தாட் இருக்க பர்சன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மூவியில் ஒர்க் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டைரக்டர் சைடாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் இருந்தால், கமர்ஷியல் நீட் அப்படிங்கிற ப்ரெஷர்ஸ் இருந்தது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ப்ரெஷர் தான். அதை வந்து அதுதான் வந்து சினிமாவோட தலையெழுத்து, அந்த பேலன்ஸ் இருக்குல்ல. ஓவியமோ நடனமோ இல்லை இசையோ பாட்டோ எல்லாமே வந்து அவங்களோட ஆத்ம திருப்திக்கு 100% ஒரு விஷயம் பண்ணால் போதும், அது ரீச் ஆகிடும். பட் சினிமாவில் மட்டும்தான் இது எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் வேற யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிச்சாக வேண்டிய அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம நம்மளுக்கு பிடிச்ச எனக்கு 100% இது பிடிச்சிருக்கா, நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு அப்ரோச் இருக்கிற டைரக்டர்ஸும் இருக்காங்க. அவங்க தான் வந்து மாற்றி போடுற படம்லாம் பண்ணுவாங்க. இப்போ பாலாசார்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் அவருக்கு 100% திருப்தியான பிடிச்ச ஒரு படத்தை அவர் பண்ணுறாரு, அது வந்து வேற மாதிரியான ஒரு விஷயத்தை வருது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் இல்லை குண்டலினி மாதிரி, அது ஒரு ஸ்டேஜ், அது அதை ரீச் பண்ணணும். அது பட் அதர்வைஸ் இந்த இந்த ப்ரெஷருங்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு விஷயம். அது அது வந்து யூனோ அது வந்து 1000 வேஸில் இருக்குது சினிமாவில். ஒரு ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினா க்ளவுட் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு ஷார்ட்டை எடுத்தாகணும், இல்லைன்னா கண்டினியூட்டி மாறிடும். அதே மாதிரி மேக்கப் வந்து டோன் மாறுறதுக்குள்ளே அந்த சீனை முடிச்சாகணும். இப்படி 1000 பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துக்காரன் வந்து 2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்துருப்பான். இப்படி ப்ரெஷர் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஈவினிங் வந்து இவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கணுன்ற ப்ரெஷர் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி 1000 பேர் ஓடணும் போகணும் கமர்ஷியலாகவும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக சார், இப்போ அப்கமிங் சினிமாட்டோகிராஃபர் உங்களை பார்த்து வளர்ற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி? என்ன பார்த்து நான் யாரும் வளரல. நீங்கள் வேறு, அதாவது நம்ம வந்து ஒரு 15 படம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்ல, ஓகே இதை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. அதெல்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு படத்துலே எல்லாருமே இருக்குது. இப்போ இருக்கிற சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஆச்சரியப்படுத்துகிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக சலீம் பார்த்தேன், சலீமோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு எனக்கு தெரியும், நானே ஃபோன் பண்ணி பேசினேன் அவருக்கு. அப்படி இருந்துச்சு அந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு படம்னா எனக்கு ஆச்சரியம் போச்சு, டேய் என்னடா இது அப்படின்னு, நாங்களாம் என்னடா பண்ண. ஸோ அப்படி இருக்குது, எக்ஸ்போஷரும் அப்படி இருக்குது, அந்த அளவுக்கு பேசிக்காக அவங்களும் டேலண்ட்டோடு வராங்க, ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ இருக்க டைரக்டர்ஸுக்கு வந்து லென்சிங் தெரியுது, எக்யூப்மெண்ட்ஸ் தெரியுது, அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது கேமராமேன். நாங்களாம் வந்தப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த சினிமாவில் பேசிக் கிராமர் இருக்கும்ல, லெஃப்ட் ரைட், அதெல்லாம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க, அதெல்லாமே கேமராமேன் பொறுப்பில் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, வர்ற டீம் எல்லாமே பயங்கர எஜுகேட்டடாக அவேர்னஸோடு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க நல்ல படம் பண்ணலன்னா கூட நல்ல படம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடி மாதிரி தெரியாமலே ஏதோ ஒரு படத்தை அவங்க வந்த படத்தை பண்ணலை, இப்போ எல்லாமே ஒரு அட்டெம்ட்டோடு வராங்க. ஸோ இப்போ இருக்க பேட்ச் எல்லாமே சூப்பர். ஓகே, உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இப்போ தான் 10ன்றதுக்குள்ளே விக்ரம் அண்ட் சமந்தா நடிக்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆல்மோஸ்ட் படம் முடிகிற மாதிரி இருக்குது. அடுத்தது டிஆர் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு. அது வந்து ஒரு புலிநகம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அடுத்ததாக அது ஆரம்பிக்கிறோம். இப்போதைக்கு இது 2 ப்ராஜெக்ட். ஓகே சார், Thank you so much for being with us. It was very interesting and all the very best for your future, sir. Thank you. இன்னைக்கு ஃபோக்கஸ் நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் விஜய் மில்டன் சார் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக இந்த சந்திப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். This is Carolyn signing off. All live a beauty, அழகு கண்ணாடி. All live a beauty, அழகு கண்ணாடி. Fine quality, உன் personality. படிச்சு பாருங்க.